நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. வெட்டியா சும்மா பேசுறது முடிவெடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெட்டியாண்ட வெட்டிக்கிட்ட பேசுறீங்க, யூடியூப்ல பேசுறீங்கன்னு ரெண்டு அறிவுரை சொன்னாரு. அந்த அறிவுரை கிடங்க நாங்களும் வெட்டியா யூடியூப்ல பேசணும். அதை பாத்தீங்கன்னா நண்பர்கள் நல்லா தான் அரசியல் பேசுறியா அப்படின்னு சொல்லி பேசுறீங்க, போற போக்குல இவரை கொஞ்சம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளை. வடிவேல் ஒரு படத்துல இருந்து இந்த ஒரு நாய் சொல்லும்போது ஒரு பாட்டி சுழு சொல்லுப்பா அப்படின்னு அந்த மாதிரி இல்லங்க, அந்த காமெடி மணிக்கு நம்ம ஆட்கள் வந்து இவரையும் கொஞ்சம் பேசி கொடுங்கப்பா அப்படின்னு அன்பு கட்டளைகள். அந்த அன்பு கட்டளைகள் நாங்க என்னையா அந்த வரிசையில இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யாரும் பாத்துக்கிட்டீங்கன்னா, துணை முதல்வர், நாட்டினுடைய துணை நாட்டினுடைய சனாதனத்தை எதிர்த்து துணை முதல்வராகி மதுரை ஆதீனத்திற்கு வணக்கம் செலுத்தி. துணை முதல்வர் கிடையாதுங்க. அப்புறம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னங்க நம்ம அண்ணன் திருமாவளவன் முதல்வராகனு நினைக்கிறோம். ஆமா ஆமா, முதல்வர் துணை முதல்வர் யாரு? வண்டி அண்ணன் தானே. தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு அதுக்கே கிடையாது. புண்படுத்துறதுக்காண்டியோ புண்படுத்தினாலோ நிர்வாகம் பொறுப்புல சும்மா பேசுறோம். அதாவது நாங்க உங்களை திட்டல, நீங்க போட்ட ட்விட்டுகளுக்குள்ள திட்டிப்பாருல, அதோடய சும்மா சொல்லுது. அவ்வளவுதான். செல்வியோட விஷயம் ஒருத்தர் சொன்னாரு, இவரு சீமான எடுத்து பேசலாமா, போடலாமா, எழுதலாமா, கைப்பிடிங்களாமா, பாஜக பாஜக தொங்கு சதை விடிங்களா, தொங்கு சதை தொங்கு சதை தனியா தொப்ப மாதிரி தொங்கு சதை உங்களுக்கு எனப்ப கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. ஆனா இதை வந்து சீமான தப்பிகள் யாராவது கேட்டீங்கன்னா பாத்தீங்களா, பாஜக பிடி இவர் சொன்னா சனாதன போய் மாலை போட்டா சனாதனம் காமராஜர் திருமணம் போய் மாலை போட்டாங்கன்னா நல்ல பழக்கம். இதே அண்ணா சீமான காமராஜர்களுக்கு முதலமைச்சருக்கோ இல்ல இமானசருக்கு விலை எடுத்தோம்னா சாதி அரசியல். கூட்டணி கட்சியினுடைய பொடி பக்கத்துல பறக்கூடாத போதே அவர் இந்த தொகுதியில தோற்று என்னுடைய தோல்வி மூலமாக பல்வேறு மக்களையும் துவக்க வச்சு நான் இந்த ஆட்சி கவுப்பேடு வந்தாரு. ஆனா என்ன வந்து பிரசாந்த் கிஷோர் நிறைய ஒர்க் பண்ணிட்டாரு. பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ரைட்டா சொல்லிக்கணும், ஏன் பங்கே நாங்க தோக்கதான் வேலை பார்க்கோம், நீ அதை அங்க பாத்து விட்டுருந்தா அது அவரு தோக்கடிச்சு. ஜெயந்திரியாம அண்ணன் மட்டும் தனியா கம்பிச்சுட்டு இருக்காரு. அதேதான் இல்ல இல்லன்னா விடுதலை சித்தி கட்சியினுடைய நிர்வாகிகள் பூரா சீமா அண்ணன் கூப்பிட்டு பிரதான கூப்பிடுறாங்க. இவரு நிர்வாகிக்காரு, இவரை கூப்பிடாம கூப்பிட்டாங்க. எனக்கு உண்மையிலே ஒரு தகவலுங்க, அதை சொல்லக்கூடாதுன்னா திமுக கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி பல கட்சிகளை வளர விடாம உடைக்கி உடைச்சுக்கிட்டே இருக்கும். அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வரிசையில இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு வந்துகிட்டே இருக்காங்களாம். அதை உடைக்கிறதுக்கு வன்னியரசன் தான் சரியான ஆளுன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி வன்னியரசன் வச்சு கட்சியை திருமாவளவன் கட்சியை வந்து உடைக்கலாம், அண்ணனோட கட்சியை உடைக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா வர இருக்கு. இதனாலதான் எனக்கு என்ன டவுட்னா, அதான் விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்க நிர்வாகிகள் எல்லாம் சீமா அண்ணனோட இவரை வாழ்த்துக்கு கூப்பிட, அண்ணன் திருமாவும் ஒரு ஆமான்னு வாழ்த்து கூப்பிட, இவரும் சுப வீரபாண்டியன் தான் இருக்காங்க. உறவுகள் நம்ம அண்ணன் தம்பி நம்ம கட்சியில இருக்கா, நம்ம அண்ணன் தான் அவங்க எல்லாருமே பாத்து இருந்துக்கோங்க. அது ஒரு சம்பவம் இருக்கு, ஏதோ ஒண்ணு தகவல் இருக்கு. நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்கிறதுக்கு வன்னியரசன் துணை கொண்டு ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது அண்ணன் கூட உறுதுணைக்கு நம்மளுடைய கடமை. நம்ம கடமை சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வன்னியரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட என்ன திமுக பிடி மாறினா பாஜக பிடி மாறி நமக்கு என்ன? அவர் ட்விட்டர்ல ஒண்ணு கம்பு சுத்துறாரு பாருங்க, பெண்களின் முன்னேற்றத்திற்கான செயல் திட்டமே 100 நாள் வேலை திட்டம். பரவாயில்லையே, பெண்களின்
ஆண்களும் வேலை செஞ்சிருக்காங்க. இவன் போட்டிருக்காரு பெண்கள் முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டோம், அதாவது திட்டம் போட்ட ஜி நம்ம பேசாம இருந்தாரல. இல்ல இல்ல நான் சொல்றேன், அது குளத்துக்கள்ல வேலை பாக்கறவங்க பார்த்தா தெரியும், கட்சியில இறங்கி வேலை பார்த்தா தெரியும். சும்மா டுட்டல இருந்துகிட்டு சீமான் வாங்க இயக்குனர் சீமான் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா சனாதானத்தை எதிர்ப்பேன் அப்படின்னு போட்டாங்க. களத்துல இறங்கி மக்கள் பிரச்சனையை பார்த்து இந்த ஊர்ல இறங்கி இப்ப நம்ம இன்னைக்கு போங்க நாங்க போய் துண்டறிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாம் தமிழக கட்சி விவசாயத்திற்கு ஓட்டி கட்டி வேடிக்கை தெரியுமா, நேத்து தென்காசி கண்டாப்ல அதுக்கு காலையில வந்து திருநெல்வேலி போனாப்ல, அதுக்கு முதல் நாள் வந்து விருப்பூர் அந்த ஊர்ல இன்னைக்கு காஞ்சிபுரத்துல நிக்காப்ல சுற்றுப்பயணம். எதுக்கு சுற்றுப்பயணம் போறாரு? உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, அதனால தொண்டர்கள் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆதரிச்சு பரவாயில்ல என்ன போறாருன்னா, இந்த நம்ம அண்ணன் கூட்டணி சீட்டு கொடுத்தாங்க நிப்பாங்க, சீட்டு கொடுக்கலையா? அரங்க பிரச்சாரம் ஆ சீட்டு கொடுத்து நாலு சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. ஆமா இப்ப சீட்டு கொடுக்காங்க. அடுத்த முதலமைச்சர் சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அண்ணன் முதல்வர் தனியா சீட்டு தரணுமோ நீங்க நின்று கேட்டாங்க. வெட்டி பேச்சுப்பா நம்மளே கொஞ்சம் வீடியோ போட முடியல, என்ன காரணம்னா நடக்கு பிரச்சாரம் பிரச்சாரம் நடக்கு நாளை விட இது முடியுது போகுதுப்பா அப்படிலாம் முடியுது. இப்ப ஒன் இயர் சொன்ன பிரச்சாரம் பண்ற இந்த தொகுதியில எங்க வேட்பாளர் நிக்கிறாரு, எங்க பாண சின்னத்துல உதய சின்னத்துல நிக்கிறாரு வேட்பாளர் நடக்கலாம், இங்க 9 மாவட்டம் நடக்கலாம், யாருமே இல்லையேங்க தமிழ்நாடு. நம்ம துண்டறிக்கை கொடுக்க போனாலே நம்ம கிட்ட கேக்குறாங்க, நாங்க பாலத்தினத்துக்கு போடணுமா அவங்களுக்கு போடணுமா அவங்களுக்கு போடணுமா, எங்க வேணாம் போடுங்க முதல் மட்டும் விதை போடுங்கன்னு எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டாங்களா, புறக்கணிச்சிட்டாங்களா வெளியிடப்பட்டிருக்கட்டும்மா. முதலமைச்சர் வேட்பாளர் உள்ளூர் மக்களுடைய கிராமத்துடைய குறை கேட்கறதுக்கு கேட்டா தானே மக்கள். இப்ப நாங்க போயிருக்கோம் எத்தனை வீட்டுக்கு போனோம் பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு லைட்டு கிடையாது, ரோடு மழை வேற பெஞ்சிருக்கு, நாங்க போன நேரத்துக்கு ஒரே சகதியமா இருந்துச்சு பாத்தீங்களா. அப்ப ஒரு ஒரு அந்த தொண்டர்களோ நம்ம அண்ணன் தம்பி யாராவது போனா தானே தெரியும் இந்த சேலத்துல வந்து மோரூர்ல கோடி நட்டுறதுக்கு ஆர்ப்பாட்டம் சொல்லி இருந்தாங்க, அங்க போயிட்டாலும் பிரச்சாரத்தை கலந்துக்க முடியாம அதுதான். ஏன்னா உண்மையிலே ஒரு ஒரு கட்சி கொடி மட்டும் இல்லாம எடுக்கிறது மிகப்பெரிய அநாகரிகமான செயலு, காவல்துறை அதை பண்ணிருக்குது. தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் பார்வை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அந்த அமைச்சர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வந்து கோடி நட்டு விடாம பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு போட்டுருந்தாங்க அங்க நான் பார்த்தேங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தை கேட்டார் அண்ணன் வந்து ஆர்ப்பாட்டம் பேப்பாரு அடிபணிந்த அப்படி சொல்லலாமா
அப்படி இல்லங்க இல்ல இப்படி சொல்லுவோம் சனாதனத்தை சனாதனதான வந்து கொடிய தொடர் பண்ணிருக்கு பெரியார் மண்ணு பெரியார் ஆட்சி நடக்கு பெரியார் சிந்தனை நடக்கு வீரமணியா இருக்காரு அவ்வளவு இருக்கும் போது நீங்க சனாதனம் இருக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணியோ அப்படின்னு யாரும் கேட்டிருக்காங்க போராட்டம் கேன்சல் போராட்டம் கேன்சல் போராட்டம் கேன்சல் என்னங்க நான் அதுக்கு பேர்ப்பாங்க நினைச்சேங்க அதுக்கும் கிடையாது தேதி முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு தேதி முடிஞ்சிருச்சு அப்ப அதுவும் கிடையாது நான் நடந்த மாதிரி எனக்கு தகவல் தெரியல நடந்திருக்குன்னா அந்த ஆதாரத்தை வந்து நம்ம லிங்க்ல போடுங்க நம்ம நாங்க பகிரங்கமா ஒத்துட்டு மன்னிப்பிக்கப்போம் நடக்கல நம்ம பார்த்த வரைக்குமே இல்லைன்னா கேள்விப்பட்டோம் அது ஒரு பக்கம் பெண்களை முன்னேற்றத்திற்காக செயல் திட்டமே 100 நாள் திட்டம் அரிய கண்டுபிடிப்பு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்க வைப்பதுதான் சனாதனம் சனாதனத்தையும் வேலையே கிடையாது நடைமுறைப்படுத்த துடிப்பது ஏன் சீமான் அபிஷியல் ட்வீட் கொடுங்க மன்னிப்பு கேட் சீமான் எது கேட்கணும் சனாதனத்தை பெண்கள் 100 நாள் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்ப நாத்துட்டு யாரு எங்க கலைவிழித்தது யாரு அருப்படுத்தது யாரு அது வந்து இவங்களுக்கு சின்னத்துல இவங்க ஓட்டு போட்டது யாரு இல்ல ஓட்டு போட வழி வந்தாங்கல்ல அப்படிதான் தலைவருக்கு பால் கொடுக்க வந்தவங்க யாரு அவங்க பதில் பால் கொடுக்க வந்தவங்க யாரு என்ன கடவுளை இது பெண்கள் வீட்டுல இருந்தாங்க இந்த 100 நாள் வேலை வந்துதான் பெண்களுக்கு வந்து வெளியே வர்றது வாய்ப்பு கிடைச்சு அதுக்கு முன்னாடி உங்க கூட்டணி ஆச்சிருந்து அப்ப பெண்கள் வீட்டுக்கு வந்தாங்களோ அதான் கேட்கேன் அதான் கேட்டது வண்டி என்ன பண்ணிட்டு வருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா காலையில் ஒரு நல்ல ஐடியா வச்சு போய் ஆகா இந்த பேர் இருக்கு நம்ம எதை போட்டாலும் வெட்டி பேச்சு பசங்க ஜாதகம் பண்ணிடுறாங்க கண்டிப்பா அது விவசாயத்தை அழித்துளிக்கும் வேளாண் திட்ட சட்டங்களுக்கு எதிராக போராடாமல் பெண்களுக்கான 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக பேசுவது பாஜக அரசுக்கு முட்டுக் கொடுப்பது தானே எப்பா குறைந்தபட்ச ஆதார விலையை வாக்குறுதியை அரசு காற்றில் பறக்க விட்டுட்டது உழ மானியத்தை குறைத்துக் கொண்டுவருது இடுபொருட்கள் விலை உயர்வு இதெல்லாம் கண்டிச்சு பேசாம ஏங்க 100 நாள் பத்தி பேசுறீங்க நீங்க வந்து விவசாயிகளுக்கு ஆதரவுனா 100 நாள் தான் போனோம் 100 நாள் இந்த திட்டத்தை பேசணும் 100 நாள் திட்டத்தை நீங்க எடுக்கிறதுனால விவசாயம் முன்னேறிடுமா அப்படின்னு சீமானை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர்களை சீமானை எடுத்து கம்யூனிஸ்ட் பங்கிருக்காங்க அதை இவங்க சிறுத்தைகள் ஷேர் பண்ணிருக்காங்க சிறுத்தைகள் வேளாண் துறையில் அரசு முதலீடு குறைந்து வருது ஆமா குறைந்து வருது அதனாலதான் வேளாண்மையை பாதுகாக்க அரசு பணியா மாட்டுவேன் தெளிவா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் மண்டையில அந்த மூலம்னு ஒன்னு இருக்கும் தெரியுமா அது இருந்துச்சுன்னா யோசிக்கல இல்ல இல்ல சீமான் இதுக்கு எல்லா குழந்தைகளும் தான் சொல்றேன் குறைந்தபட்ச ஆதார விலை வாக்குறுதி அரசுக்கு காற்றில் பறக்க விட்டுட்டது நாங்க ஆதார விலை குறைந்தபட்சத்துக்கு ஏன் அரசாங்கத்துக்கு அரசு பணியா விவசாயம் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விவசாயிகள் பணக்காரங்களாக போறாங்க அதை எடுத்து பக்கத்து ஏற்றுமதி செய்ய போது இறக்குமதி செய்ய போது அப்போ லாபம் அரசுக்கு வரப்போது அரசு பகிர்ந்தளிக்க போகுது இதத்தான் நினைக்கிறீங்க இது யார் சொல்றது அந்த வாசிக்கவர்கள் அந்த அம்மாக்கு வந்து பொறாம விவசாயிகள் வந்து
அவர்தான் அடுத்தது அது இடுபொருட்கள் விலை உயர்வு. உங்களை யார் இடுபொருள் போட சொன்னான்னு கேட்டது நாம கட்சி. ஏங்க கேட்டீங்க? நாங்க தான் செயற்கை உரத்துக்கே வரல. அண்ணதான் எப்ப சொல்றதுன்னு செயற்கை உரத்துக்கு மாட்டுச்சாணம் ஆட்டு புழுக்கை இதான் உரமா சொல்றோம். இலை தலைகள் நம்ம வீட்டுல இருக்கிற இடத்துல இடுபொருள் விளைவு இருந்தா எங்களுக்கு என்ன? ஏன்னா நீங்க இதுக்கு வாங்க கம்பேக் டு நார்மல் அப்படிங்கிறோம், செயற்கை விவசாயத்துக்கு போதைங்கிறோம். அப்படிங்கும் போது உங்களுடைய இந்த கையில வச்சு மடக்கிட்டாங்களாமா, இந்த ட்விட்டுகள் மடக்கிட்டாங்களா? புத்தகத்தை படிங்க. 100 நாள் விளைவு திட்டத்தை ரொம்ப கம்பு சுத்தராக கொஞ்சம் பேரு நான் உங்களை கேட்க விரும்புறேன். விவசாயிகளுக்காக 100 நாள் நடக்குதுன்னா எத்தனை நடக்கட்டு நீங்க தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து இந்த மிஷின் இருக்கு தெரியுமா, உள்ள போக முடியும் அவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு ஒரு குடோன் கூட இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளவு வெளியே காய் கிடக்குமா வாழை தாங்க முடியாதுப்ப அப்படிங்க எல்லாருக்குமே தெரியுது. தெரியுது அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். செய்திகளே போடுறாங்களா, வெளியே வச்சிருந்த நெல் மழையெல்லாம் வச்சு தார்ப்பாய் போட்டு மூடி இருக்கிறோம். இந்த தார்ப்பா வாங்க கொடுத்த நீங்க நிதிய அதுல ஓட்டு கட்டு போறாங்க. இந்த 100 நாள் விளையாட்டு திட்டத்துல நாங்க கேக்குறது என்னங்க கேட்டோம், தார்ப்பா வாங்கி கொடுங்கன்னு கேக்கல. செய்தியில போடுறாங்க நெல்லு மூட்டை அடிக்க வச்சிருக்காங்க, மாடை வஞ்சி நடந்துருது. இந்தியாவில எல்லா மாநிலங்களும் லட்சணத்துல இருக்கு. கோதுமை நெல்லுக்கா நெல்லு நினைக்கிறேன் ஒண்ணும் இது இல்ல. ஆக மொத்தம் விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களை பாதுகாக்கிறது குடோன்கள் இல்ல. அதை கெட்டி கொடுத்துருந்தீங்கன்னா விவசாயம் வளர்ந்துருக்கும். முன்னு உள்ள வச்சிருந்திருப்பான், பயிர் அடி இருக்காது. விளைச்சிட்டு வந்த விவசாயி வெயில் இதுல போட்ட மழை அந்த கட்டடம் கட்டுறது கான்ட்ராக்ட்ல கொடுக்காம 100 விளைச்சிட்டு வச்சு மக்கள் வேலை வாங்கினீங்கன்னா நீங்க அது சொல்லுவீங்க. இது வந்து உங்களுக்கு என்ன தெரியும், 100 விலை குளத்துதான் வெட்டணும். என்ன சட்டம் இருக்கு மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. சட்டத்தை மாத்திரம் அப்படி நீங்க பேசியிருந்தா சிறுத்தை குட்டிகளை பாராட்டலாம், கம்யூனிஸ்டுகளை பாராட்டலாம். நீங்க பேசுறது இதுக்காண்டி இல்ல சீமா இதுக்கே கேட்டது இதுக்காண்டிதான். பெண்களை இது பண்றாங்க, பெண்களை ஒடுக்கறதா 100 நாள் விளங்குறீங்க. 6 சீட்டு வாங்கினதுல 1 சீட்டு பெண்கள் நிறுத்தலாம்ல. பொதுவெளிக்கு அந்த பெண்கள் வரதே பெருசு. அப்படி வர பெண்களை அவமானப்படுத்தலாம், வெள்ள சிங்கி கொடுத்துருக்கலாம். அது என்ன நீல சிங்கி, அது என்னங்க கேக்கல? கொடுத்தவங்க பட்டம் கொடுத்தவங்க திராவிட கழகத்து வந்து நாயுடு நாயக்கர்கள் ஆதிக்கமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. பாண்டியரசன் எது பேசல, சீமான மட்டும் இனிக்குதா அப்படின்னு சீமான் தம்பிகள் யாராச்சும் கேட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அதிமுக அடிமைகள் சித்தப்பாவுடைய சொந்தக்காரங்கிறது இப்பவும் சொல்றோம். ஆமா அவர் சித்தப்பாதே. சரிங்க, நம்ம கடைசியா வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிப்போம். நம்ம அந்த புரட்டோசன் ஒருத்தன் ரொம்ப நாளா பேசி ஆமாங்க தண்ணியந்தரும் சொல்லிருக்கோம், புரட்டோசன் ரெண்டும் சொல்லிருக்கோம். சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச் ஓபன் யாரும் நீங்க கேக்குற மாதிரி இல்ல, நீங்களாச்சும் போய் கேளுங்க. உங்ககிட்ட வன்னியன் காண்டி கிடைக்கிட்டு நம்ம வன்னியர் சொன்னேன், வாய்ப்பு யாராவது கட் பண்ணி வன்னியர்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணிக்கோங்க.
திருமாவளவர்கள் வந்து முதலமைச்சராக கொடுக்கறது எல்லாருடைய ஆசை. இப்ப நமக்கும் அண்ணன் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது கட்சி ரீதியா. ஆனா எங்க அங்க அவருடைய தம்பியாக பாசுமிகு எங்க அண்ணன் அண்ணன் எங்க அண்ணனுக்கு அரசு வழி காட்டி திருமாவளவன் அண்ணன் அதை மாற்றுக்கிறதுக்கு அவரு நிறைய பேர் சொல்லிருக்காரு. அரசு வழிகாட்டி இப்போ வரைக்கும் அரசியல் காலத்துல சமரசம் இல்லாம நிக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு எழுச்சி தமிழர் அந்த அண்ணன் முதலமைச்சராகணும்னு நம்ம கட்சியில இருந்து எல்லாருமே குரல் கொடுக்குறீங்க. நமக்கு அதுக்கு நமக்கும் ஆசைதான். நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம அண்ணன் வன்னியரசன நம்ம யூடியூப் போட்டஸ் இங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு 10 போட்டோஸ் சொல்லிடுவோம். அதுக்கு நாட்களில் ஆங்கிலம் கற்பது எப்படி நாட்களில் சொல்லுங்க 30 நாட்களில் ஆனா நான் வந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கே திருவன் என்று ஒரு வீடியோ பேச முடிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பேசிட்டு நாட்களில் இல்ல 30 நாட்கள் பேசு சொல்றேன் தொடர்ச்சியில ஒரு நிமிஷம் என்னங்கிற ஒரு நிமிஷம் அதுலன்னு பாதியை இடம் ஒதுக்கிடா ஒரு வீடியோ ஃபுல்லா போட ஒரு நாளைக்கு நீ சீமான எதற்காண்டி திருமாவளவன் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு திட்டி வீடியோ போட முடியுமட்ட ஒரு வீடியோ சீமான திட்டு ஒரு வீடியோ திருமாவளவன் ஏன் முதல்வராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட தேவைகள் நீ போட யாரும் பாக்கலாம் தமிழ்நாட்டு மக்களின் தேவைகள் என்ன அப்படின்ட்டு 30 நாட்கள் பேசிவிட்டால் அரசியல் வெட்டி பற்றி சார்பாக 31வது நாளில் இருந்து அடுத்த திருநாள் பேசலாம் இவர் கூடவே அறம் செய்ய அரண் செய்ய வேல்வீச்சு அவர் பாவங்க என்னங்க நீங்க கூட்டணி கட்சி தானே தொடர்ந்து 30 நாட்கள் இந்த கருத்தில் நீ பேசிட்டீங்கன்னா 31வது நாள் பேசணும் 30 நாட்கள் பேச வேண்டும் சட்டத்துல முதலடி இப்ப நமக்கு பக்கத்துல 4 சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க. அது போக 234 சட்டமன்ற உறுப்பினர் அது போக 230 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அது அதிமுக விட்டுருங்க அவன் ஆர்எஸ் கைக்குள்ள நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது கேட்கவே வேண்டாம். அது போக நம்ம கூட்டணி இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் முதல்வர் ஆகணும்னு சொல்லி வன்னியரசர் ஒரு முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட்டவர். அதனால சொல்றேன் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உங்க கட்சி கூட்டணி சனாதனத்தை எதுக்கக்கூடிய கட்சி எல்லாருமே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 சட்டமன்ற உறுப்பினரை திமுக இருந்து காங்கிரஸ்ல இருந்து அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கூட்டணி இருக்குல்ல கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் நடக்க பிரச்சாரம் முடிய போகுது நிக்கல இருந்தாலும் சொல்றேன் அடுத்த எலெக்ஷன் நடந்தாச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க
நம்ம மற்ற கட்சிக்காரங்க கூட்டணியே தொடர்ந்து தொடர்ச்சியா போச்சுன்னா போச்சுன்னா அண்ணனோட ஆசை பெற்ற சின்னம் அப்படின்னு பேசுங்க. திருமாவளவன் நாங்கள் ஆசை பெற்ற வேட்பாளர் தாங்க இவங்க. அப்படி அந்த அந்த உங்க திருமாவளவன் உங்க கட்சிக்குள்ளே பேசக்கூடாதுண்ணே. ஆசி பெற்ற ஏணி சின்னம், ஆசி பெற்ற பம்பரம் சின்னம், ஆசி பெற்ற மாம்பழம், மாம்பழம் வராது, மாம்பழம் வராது, மாம்பழம் அது காயாகி கனியாகி வேற கூட்டி போயிட்டு தாமரையோட மலர்ந்துட்டு ஆசி பெற்ற உதயசூரியன் சின்னம் கதிர வலி அப்படின்னு போடுங்க, போடுங்க, எழுது சோரட்ல எழுது, ஆ எழுதுங்க. அதாவது நம்ம இதை கேட்கோம், நீங்க கேட்ட மாதிரி வண்டி நடம் என்ன ஆகுறோம்னா, நீங்க கேட்டது ஆளுங்க கேக்க, நீங்க வந்து ஒவ்வொரு கட்சியில இருந்து உங்க தோழமை கூட்டணி கட்சிகள் இருந்து ஒரே ஒரு சட்டமன்ற சிட்டிங் எம்எல்ஏ அதான் ஒருவரை மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு பேச சொல்லுங்க. இதை ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து களத்துல நின்று துண்டறிக்க அண்ணன் சீமான் நம்ம தமிழ் கட்சியா கொடுக்க போகும்போது நீங்க கிட்ட எழுதி தமிழர் முதல்வர் ஆவாரு சில நண்பர்கள் கேட்கிறாங்க. நாங்க உண்மையிலே சொல்றோம், பொய் சொல்லி எங்களுக்கு என்ன போகுது கேட்கறாங்க. நம்ம கேட்கறவங்களுக்கு அண்ணன் தனியா போட்டிட்டா வருவான்னு சொல்லதான் முடியும், இப்ப ரெண்டு சொல்ல முடியும், வண்டி அண்ணன் சொல்லியிருக்காரு அண்ணா வந்து சொல்லிட்டு எத்தனை நம்ம ஏமாத்துறது மக்கள் மக்கள் கேட்கறாங்கல்ல. அப்ப நீங்க தனித்து போட்டிட்டு களத்தில் நின்றால் மக்கள் கூட்டணி கூட்டணி ஓட்டும் தனித்து நின்று களத்தில் வந்தால் சீமான வேட்பாளர் இப்படி ஒரு வேட்பாளர் போறாருங்களா, அவர் கூடவே போகக்கூடிய நாங்க வேட்பாளர் கொடுப்பாரு, நாங்களும் உங்க சீட்டையும் கொடுத்துருவோம். நீங்க பிரச்சாரம் ரொம்ப நிக்கணும், அவங்க நிக்கட்டாலும் நம்ம நிக்கிறோம், அவங்க பிரச்சாரம் இன்று அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இல்லாத சமகாலத்துல எதிர்க்கணும், எதிர்க்கணும், எதிர்த்து விட்டு பிறகு சீமான்னு குறை சொல்லணும் அப்படி சொல்லி வெட்டி பேச்சு. நன்றி, நன்றி, வணக்கம்.